நம்ம தல அஜித்தோட விவேகம் வர August 24 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் இந்த படத்தை 4.25 crore வாங்கியிருக்காங்க. மோகன்லாலோட புலிமுருகன் படத்தை ரிலீஸ் பண்ணவங்க தான் இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால 250 screens மேலே இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் விவேகம் ரிலீஸ் ஆகிற நெக்ஸ்ட் வீக் கேரளாவில் ஓணம். அதனால் மோகன்லால், மம்முட்டி, நிவின் பவுலி, துல்கர் சல்மான், பிருத்விராஜ்னு மலையாளம் சினிமாவில் உள்ள 5 பெரிய ஹீரோக்களோட படங்கள் ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் செகண்ட் வீக் விவேகம்க்கு ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடைக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் எங்களோட கெஸ்ட் படி ரிலீஸ் ஆகிற 1st 8 days கேரளாவில் மட்டுமே விவேகம் 9 to 10 crore வரைக்கும் கலெக்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. கேரள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு விவேகம் லாஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ராடினரியான ரிவ்யூஸ் விவேகம்க்கு வந்தால் மட்டும்தான் கேரள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கும். விவேகமோட ஃபைனல் கேரள கிராஸ் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸ் அவுட் டிவிக்கு.